ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனும் கூடமா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் துணை கேப்டனான ரோஹித் சர்மாவுக்கு தற்போது ட்விட்டர் பக்கத்தில் ரசிகர்கள் எல்லாருமே ஒரு புதிய பதவியை கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்ற பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் இந்த இரண்டு அணிகள் மோதின இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டி நேற்று நடந்துச்சு. இதுல முதல்ல பேட்டிங் செய்த இந்திய அணி பாத்தீங்கன்னா 20 ஓவர் முடிவுக்கு 167 ரன்களை வந்து அடிச்சிருந்தாங்க. இதுல இந்திய அணியின் துவக்க வீரரான ரோஹித் சர்மா 51 பந்துகளை சந்திச்சு 67 ரன்களை அடிச்சிருந்தாரு. அதுல 6 பவுண்டரிகள் மற்றும் 3 சிக்ஸர்களும் அடங்கும். இந்த போட்டியில 3 சிக்ஸர்களை அடிச்சதன் மூலமா ஹிட்மேன் ரோஹித் சர்மா ஒரு மிகப்பெரிய சாதனையை முறியடிச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டிகளில் அதிக சிக்ஸர்கள் அடிச்ச வீரர்கள் பட்டியலில் கிறிஸ் கெயில் தான் வந்து முதலிடத்துல இருந்தாரு. அவர் 105 சிக்ஸர்கள் அடிச்சிருந்தாரு. இந்த போட்டிக்கு முன்பு வரைக்கும் 104 சிக்ஸர்கள் அடிச்சிருந்த ஹிட்மேன் ரோஹித் சர்மா இந்த போட்டியில 3 சிக்ஸர்களை அடிச்சதன் மூலமா 107 சிக்ஸர்களா உயர்ந்து கெயிலோட சாதனையை முறியடிச்சு தற்போது முதலிடத்துல பிடிச்சிருக்காரு. இரண்டாம் இடத்துல கிறிஸ் கெயில் 105 சிக்ஸர்களுடன், மூன்றாவது இடத்துல மார்டின் கப்தில் 103 சிக்ஸர்களுடன் மூன்றாவது இடத்துலயும் இருக்காங்க. பொதுவாகவே டி ட்வெண்ட்டி போட்டிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ் கெயில் தான் வந்து அதிகமான சாதனையை வச்சிருப்பாரு. ஆனா ரோஹித் சர்மா சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டிகள்ல அவருடைய எல்லா சாதனையும் முறியடிச்சிருக்காரு. அதாவது சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டிகள்ல அதிக சதங்கள் அடிச்ச வீரர் அப்படின்ற பெருமை தற்போது ரோஹித் சர்மா கிட்டதான் இருக்கு. இவர் டி ட்வெண்ட்டி போட்டியில மட்டுமே 4 சதங்கள் அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாது தற்போது அதிக சிக்ஸர்கள் அடிச்ச வீரர் அப்படின்ற பெருமையும் தற்போது கிறிஸ் கெயில் கிட்ட இருந்து ரோஹித் சர்மா பறிச்சிருக்காரு. தற்போது இந்தியா அணிக்கு எதிரான ஒரு நாள் தொடருக்கு பிறகு கிறிஸ் கெயில் வந்து கிரிக்கெட் போட்டியில இருந்து ஓய்வு பெற போறாரு. அதன் காரணத்தோட பாத்தீங்கன்னா, இனிமே கிரிக்கெட்டுக்கு யூனிவர்சல் பாஸ் அப்படின்னா அது வந்து ரோஹித் சர்மா தான் அப்படின்னு அவரோட ரசிகர்கள் எல்லாருமே இந்த புதிய பெயரை அவருக்கு பொருத்தி வந்துட்டு இருக்காங்க. அது மட்டுமல்லாது கிறிஸ் கெயில் செஞ்சு வச்சிருக்கிற இன்னும் பல சாதனைகளை ரோஹித் சர்மா முறியடிப்பாரு அப்படின்ற ஒரு கருத்தையும் அவங்க வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஒரு சில ரோஹித் ரசிகர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹிட்மேனுக்கு எந்த ஒரு பெயருமே தேவையில்லை, ஹிட்மேன் அப்படின்ற ஒரே ஒரு பட்டமே அவருக்கு போதும், அதனால யூனிவர்சல் பாஸ் அப்படிங்கிற பட்டம்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி வந்துருக்காங்க. இது பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.